தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஒழுக்கி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் மாணவி ஸ்ரீமதியோட மரண வழக்கு தான். இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா அப்படிங்கிற மிகப்பெரிய கோணத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. ஒரு ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அதாவது ஆதாரங்கள் கிடைக்கிது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் அந்த மாணவியுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பெண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பல தெருக்கடும் உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிட்ட உயர்நீதிமன்றம் திரும்ப தான் இன்றைக்கு மதியம் ஒரு மணி நேரில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு மேலும் இந்த கேஸில் வேறு எதனா அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணவி கடைசியாக பேசின ஒரு இது ஆடியோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சு வராங்க. பட் அது என்ன விதமான ஆடியோ, அது யார் பேசியிருக்காங்க, அந்த பெண் அவங்க அம்மாட்ட பேசிருக்காங்களா இல்ல யார்கிட்ட பேசிருக்காங்க அப்படிங்கிற முழு ஆதாரமும் தெரியல. போலீஸ் விசாரணை முடிச்சாலும் தெரியும் என்ன ஆடியோ கிடைச்சிருக்கு, அதுல என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பள்ளியில் பெண் இறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்று நடந்ததாக சொல்கிறாங்க. யாருக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை சூறையாடும் போது பள்ளிக்கூடத்துடைய முதல்வர் அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆணவர்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு. அந்த ஐடி கார்டு யாரோட தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துடைய முதல்வரோட ஐடி கார்டு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலமண்டல் பண்ணி அந்த ஐடி கார்டில் மென்ஷன் இருந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டில் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்த்தீங்கன்னா 13/7/1958 அப்படின்னு இருந்திருக்கு. அந்த பெண் இறந்த டேட் பார்த்தீங்கன்னா 13/7/2022. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது முதல் நைட்டு தான் வைப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு முதல் நைட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் எதுவும் அந்த பள்ளியில் நடந்திருக்குமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்கு, கேள்வியும் எழுந்திருக்கு. அப்படி பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு எதுவும் அங்கே அசம்பாவது நடந்திருக்குமோ அதை சொல்ல முடியாமல் தான் அடுத்த நாள் அவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் பலரும் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்துக்கள் தெரிவிச்சு வராங்க. எது எப்படி இருந்தாலும் சிபிசிஐடி இப்போதைக்கு இந்த கேஸை முழுமையாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக அவங்க விசாரணை பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல திடுக்கிற உண்மைகள் வெளிவரும்னு சிலரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க முழுமையாக அந்த கேஸை விசாரித்து ஒரு நியாயமான தீர்ப்பை கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸுக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நாமளும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு வந்தாதான் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடையும், அவங்க பெற்றோரும் மண் நிம்மதி அடைவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.